ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, ஏப்ரல் 24 சனிக்கிழமை இடைவிடா சகாய அன்னைக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட நாள். இடைவிடா சகாய அன்னையே, இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு உம்முடைய திருமகனுடைய வாழ்வழிக்கும் உயிருள்ள பிரசன்னமாகிய நற்கருணையின் மீது உயிராற்றல் மிக்க பிரசன்னத்தை உருவாக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கும் ஆண்டவருக்கு ஏற்புடையதையும் நாடக்கூடிய முடிவெடுக்க, ஆண்டவரை தேர்ந்தெடுக்க முடிவெடுக்க, ஆண்டவரை விட்டு விலகிவிடாமல் இருக்கக்கூடிய முடிவெடுக்க, ஆண்டவர் தருகின்ற சுதந்திரத்தை ஆண்டவர் சார்பாக எடுக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு எதிராக எடுக்காதவர்களாக இருக்க உம்மிடம் வரம் கேட்கிறோம், பரிந்துரையும் தாயே. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த வாரம் முழுவதும் பாஸ்க காலத்தின் 3வது வாரம் நாம் யோவான் நற்செய்தியின் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு நற்கருணை பற்றி போதித்த போதனைகளை கேட்டோம். ஆண்டவர் இயேசு முதலிலே நற்கருணையை பற்றி மக்களை தயாரிக்க 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பழுகி 5000 பேருக்கு உணவளிக்கிறார். உணவின் முக்கியத்துவத்தை, உணவு ஒரு மனிதனுக்கு வாழ்வளிப்பதை, ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளவு அத்தியாவசியம் என்பதை உணர்கிறார். ஆனால் அதைவிட முக்கியமான உணவு ஒன்றை அவர் தரப்போகிறார் என்பதை முன்கூட்டியே உணர்த்த அவர் இந்த அப்பத்தை பழுகச் செய்கிறார். ஆனால் அடுத்த நாளும் இப்படி ஒவ்வொரு நாளும் உண்டாலும் அழிந்து போகின்ற அந்த உணவுக்காக வந்தவர்களை பார்த்து, அழிந்து போகும் உணவிற்காக உழைக்காதீர்கள், அழியாத உணவுக்காக உழையுங்கள், அதை நான் உங்களுக்கு தருவேன் என்கிறார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்கிறார். இவர் எப்படி தன்னை உணவாக கொடுக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். நீர் எங்கள் மூதாதையரும் எங்கள் தலைவருமான மோசேயை விட பெரியவரோ, அவர் எங்களுக்கு பாலைவனத்தில் மன்னா கொடுத்தாரே, நீர் என்ன கொடுப்பீர் என்று போல கேட்கிறார்கள். இவர் மன்னா கொடுத்தது வானக தந்தை மோயிசன் அல்ல, நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. என்னை உண்பவன் பசியை அடையான், என்னை குடிப்பவன் தாகம் எடுக்கான் என்று அவர் சொன்னபோது அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இவர் எப்படி தாங்க உண்பதற்கு இவர் உடலை கொடுக்க முடியும் என்றபோது, என் சதையே உண்மையான உணவு, என் இரத்தமே உண்மையான பானம் என்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு ஒரு பக்கம் அவர் ஆழமாக அர்த்தமுள்ள கடினமான நற்கருணை பற்றிய போதனையை, ஆனால் அவர்கள் நம்ப வேண்டிய விசுவசிக்க வேண்டிய அதனால் வாழ்வு பெறக்கூடிய ஒரு போதனையை கொடுத்து கொண்டே போகிறார். இன்னொரு பக்கம் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டே வருகிறார்கள். ஒரு இடத்திலே நீங்கள் என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிக்காலுடைய நீங்கள் வாழ முடியாது, செத்துப்போவீர்கள். உங்களுக்கு வாழ்வு இருக்க வேண்டுமென்றால், நீங்கள் வாழ வேண்டுமென்றால் என் உடலை தின்று இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள், இந்த போதனை கடினமாக இருக்கிறது, இந்த போதனை மிதமிஞ்சி போகிறது, இதை யார் நம்புவார்கள் என்று அவரை விட்டு அகன்று போவதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் நற்கருணை பற்றி போதித்த போதனைகளை கேட்டு, திஸ் இஸ் டூ ஹார்ட் டு பிலீவ் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அவரை பின்பற்றிய அந்த 5000 மக்களும் அவருடைய சீடர்களாக பின்னே வந்தவர்களும் அவரை விட்டு விலகி போனார்கள். அவர்கள் தொடர்ந்து இயேசுவை பின்பற்றவில்லை என்று பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை பார்த்தும் சொல்லுகிறார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? என் பின்னால் உணவுக்காக, புதுமைக்காக, நான் செய்கிற அற்புதங்களுக்காக வருகிறவர்கள் என்றால் நீங்களும் போய்விடுங்கள். என் பின்னால் நீங்கள் யாரும் வர வேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்தப் போவதில்லை என்ற பாணியிலே சீடர்களையும் பார்த்து, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஆனால் சீடர்களின் தலைவர் ராயப்பர், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே மெசியா, நீரே நாங்கள் எதிர்பார்த்தவர், உமக்காக நாங்கள் உம்மோடே இருப்போம் என்று கூறுவதை பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். விசுவாசம் என்பது புரிந்து கொண்டவர்கள் கடவுள் மீது வைத்த நம்பிக்கை என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம், கடவுளை புரிந்து கொள்வதும் கடவுளுடைய வெளிப்பாடுகளை புரிந்து கொள்வதும் எல்லோருக்கும் கடினம்தான். ஆக கடவுளுடைய போதனை, குறிப்பாக ஆண்டவர் இயேசு வாழ்வழிக்கும் உணவு, த பிரெட் ஆஃப் லைஃப் பற்றி அவர் போதிக்கிற போதனை, அவருடைய சூழ்நிலையிலே அந்த நேரத்திலே அந்த கூட்டத்தில் ஒருவராக நாமும் இருந்திருந்தால், இந்த ஆள் எப்படி நமக்கு இவருடைய சதையையும் இரத்தத்தையும் உணவாக கொடுக்க முடியும் என்றுதான் நினைத்திருப்போம். அந்த அளவிற்கு நமக்கு புரிதல் என்பது இல்லை. காரணம், நற்கருணை என்பது, வாழ்வழிக்கும் உணவு என்பது அவர் ஏற்படுத்தப் போகின்ற திருவருட்சாதனம். ஆகவே அதை புரிந்து கொள்ள யாருக்கும் சாத்தியமில்லை. அந்த விலகி போன மக்கள் மட்டும் அதை புரிந்து கொள்ளாமல் இல்லை, அவர்களுக்கு மட்டும் அது கடினமாக இல்லை, சீடர்களுக்கும் புரியவில்லை தான், சீடர்களுக்கும் விளங்கவில்லை தான். ஆனால் சீடர்களுக்கு இயேசு மீது அன்பு இருந்தது.
அவர் உண்மையை போதிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தது. அவர் போதித்தால் அதில் ஏதோ உண்மை இருக்கிறது, அதை நாம் நம்ப முயல்வோம், நமக்கு விளங்கும் என்று அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆனால் மற்ற மக்களோ, நல்ல வயிறார உண்டவர்கள், இன்னொரு நாள் உணவு கொடுப்பார் என்று எதிர்பார்த்தவர்கள், ஏமாந்து போனவர்கள், விரக்தியில் இருந்தவர்கள், இவர் விவரமாகாமல் ஏட்டு சுரக்காய் கதிக்கு உதவுமா என்பது போல இவருடைய போதனை தான் இருக்கிறது, புதுமையை காணவில்லையே என்று சொல்லி, கடைசியாக இவர் புத்தி மங்கியவரை போல தன் இரத்தத்தையும் தன்னுடைய சதையும் கொடுப்பதாக சொல்லுகிறார் என்று அவர்கள் உலகப்பாக்கில உணவு தேடுகிற பாக்கியில இந்த உலகப்போக்கிலேயே சிந்தித்து அவரை விட்டு போவதை பார்க்கிறோம். அவர்கள் போதனையை கேட்டார்கள், ஆனால் போதனையை போதித்த இயேசுவில் நம்பிக்கை கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. 5000 பேருக்கு 5 அப்பங்களை கொடுத்தவர் என்ற அந்த மேம்படும் எண்ணம் இருந்தது, ஆனால் அவர் கடவுளுடைய மகன் என்று ராயப்பர் தெரிவித்த அந்த விசுவாசம் இல்லை. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, புனித பவுலுடைய புனித அகஸ்தினார் சொல்வார் அழகாக, நீங்கள் விசுவசியுங்கள், புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் புரிந்து கொண்டுதான் விசுவசிப்பேன் என்று நின்றால் உங்கள் வாழ்நாளில் ஒருபோதும் கடவுளுடைய திருவழிபாடை, புதுமைகளை, அவருடைய மறைபொருளை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது என்கிறார். இட் இஸ் பெட்டர் டு பிலீவ் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் தேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இன் ஆர்டர் டு பிலீவ் என்பார். இதை புரிந்து கொண்டிருக்கிறோம் அன்பர்களே. நற்கருணை மட்டிலே நமக்கும் இப்படித்தான் இருக்கிறது. நான் 3 விதமான மக்களை பார்க்கிறேன். நற்கருணையில் முழு ஆழமான விசுவாசம் கொண்டு, த ப்ரொஃபவுண்ட் ஃபெய்த் இன் தி யூக்ரஸ்ட், இப்படிப்பட்ட மக்களையும் நான் பார்க்கிறேன். ஆண்டவரை கண்டு ஆராதித்து வணங்கி அதில் உயிருள்ள கடவுளாக இருக்கிற தேவனை அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் விசுவசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள் எந்த தவறும் இல்லை. காரணம், உலகம் உண்டாகு என்று சொன்ன கடவுள் இது என் உடல் என்று சொன்னார், இது என் இரத்தம் என்று சொன்னார். அன்று உலகம் உண்டானது உண்மை என்றால், இன்று அப்பத்தை எடுத்து என் உடல் என்று அவர் சொன்னபோது அது உடலாக மாறியதாக நான் நம்புகிறேன். காரணம், 4 நாளுக்கு பின் எழுந்து வா என்று லாசரை சொன்னபோது கல்லறையிலிருந்து எழுந்து வந்தானே, இயேசுவின் வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையை கண்ட சீடர்கள் நம்பினார்கள். ஆகவே நாம் ப்ரொஃபவுண்ட் ஃபெய்த் இன் தி யூக்கரிஸ்ட் இஸ் வாட் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அஸ். இந்த ஆழமான அசைக்க முடியாத நற்கருணை மீது நமக்கு விசுவாசம் இருக்கிறதா? இன்னொரு சாரர் இருக்கிறார்கள், நற்கருணையை பற்றி கண்டுகொள்வதில்லை. அது ஏதோ ஒரு அப்பம் போல, காற்றில் பறக்கும் அப்பம் போல வந்து கையில் வாங்கி தின்றுவிட்டு போய் மம்மென்று உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கண்டுகொள்ளாதவர்கள். இயேசு நற்கருணையில் பிரசன்னமாயிருப்பதை கண்டுகொள்ளாதவர்கள். தே ஹாவ் எ சென்ஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் ஜீசஸ் பிரசன்ட் இன் தி யூக்ரிஸ்ட். 3வது வகையினர், இது கடினமானது, இது புரிந்து கொள்ள முடியாதது, இது ஏற்றுக்கொள்ள முடியாதது, என் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, ஆகவே நான் நம்ப மாட்டேன் என்று விசுவாசம் அற்றவர்கள். ஆக ஒரு பக்கம் ஆழமான விசுவாசம் உள்ளவர்கள், இன்னொரு சாரர் கண்டுகொள்ளாதவர்கள் அல்லது அதை பற்றி அக்கறை இல்லாதவர்கள், 3வது சாரர் விசுவாசமற்றவர்கள். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? தேவ பிள்ளைகளே, நற்கருணை நமது வாழ்வின் ஊற்றாக இருக்கிறது, கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக இருக்கிறது. ஆண்டவர் எம்மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியாக நற்கருணையில் இருக்கிறார். மரிய வியானி அழகாக சொல்வார், இல் அல்லா இல் அல்லா ஹீ இஸ் பிரசன்ட், லுக் அட் த யூக்கரஸ்ட், ஹீ இஸ் பிரசன்ட் என்று சொல்லி ஆராதித்து வணங்குவாராம். இல் அல்லா ஜீசஸ் இஸ் பிரசன்ட் இன் தி யூக்கரிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆழமான விசுவாசம் கிடைக்கிற தேவ பிள்ளைகளாக நீங்கள் வர, அந்த ஆரோக்கிய அன்னை இடைவிடா சகாயத்தாயிடம் உருக்கமாக மன்றாடுகிறேன். இதோ அறிமளம் கனவின் புனித சூசையப்பர், கருவுற்றிருந்த அன்னை மரியாளையும் கடவுள் சொன்னார் என்பதனால், அவள் கருவுற்றிருப்பது கடவுளுடைய வல்லமையால் தான் என்றபோது, கருவுற்றிருந்த பெண்ணை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார், கடவுளுடைய திட்டத்தை எல்லாம் தாங்கினார். ஆகவே கடவுள் சொன்னால் அது அப்படியே உண்மையாக இருக்கும். கடவுள் பொய் சொல்ல தெரியாதவர். கடவுள் நமக்கு நன்மையை விரும்புகிறவர், நமக்கு நல்லதையே நினைக்கிறவர் என்ற கடவுள் மீதுள்ள நம்பிக்கையில், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சணியம் உள்ளவர், நம்மை மீட்டவர், பெரிய வியாழக்கிழமை தன் உடலை கொடுத்தவர், பெரிய வெள்ளிக்கிழமை தன் உயிரை கொடுத்தவர், உடலையும் உயிரையும் கொடுத்து உயிர்த்து நானே இருக்கிறேன், நஞ்சாதீர்கள் என்று சொன்னவர். ரோமர்களின் திருமுகம் 8வது அதிகாரம் 30வது வசனத்தில், நான் உங்கள் சார்பாக இருக்கிறேன், யார் உங்களுக்கு எதிராக இருக்க முடியும் என்று சொன்னவர். அதே 31வது வசனத்தில், தன் ஒரே பெறான மகனையே உங்களுக்காக கொடுத்த கடவுள் நீங்கள் கேட்கிற வரங்களை கொடுக்க மாட்டாரா என்று கேட்கிற கடவுள். அந்த வல்லமையுள்ள தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது என்று சொல்லுவோம்? இன்று நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒவ்வொரு நாளும்
நாம் கடவுளை சார்ந்திருக்கிறோமா, கடவுளுக்கு எதிராக இருக்கிறோமா, கடவுளை விசுவாசிக்கிறோமா, கடவுளை நாம் புறக்கணிக்கிறோமா, நாம் விசுவாசிகளா அவிவிசுவாசிகளா என்ற முடிவெடுக்க வேண்டும். எவ்ரிடே தெர் இஸ் அ சாய்ஸ் பிளேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் டு மேக் அ டிசிஷன் ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் காட். ஒரு நாள் எடுக்கிற முடிவல்ல, நாம் ஒரு நாளிலே மீட்கப்பட்டவும் என்றாலும் ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சணிக்கப்பட நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய பிரமாணிக்கத்தை ஆண்டவருக்குள் புதுப்பிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் இதோ ஆண்டவருடைய அடிமை, நாங்கள் யாரிடம் போவோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று நற்கருணையை நோக்கி ஓடி வருவோம். நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவரை காண்போம். நமக்கு யார் இருக்கிறார்கள்? நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற செல்வம், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற படிப்பு, பட்டங்கள், உங்கள் பெற்றோர், உங்கள் சொத்து, சுகம் எல்லாம் ஒரு நாள் உங்களை கைவிட்டு விட்டு உங்களை தனியாக நிற்க வைக்கும். அப்பொழுது ஆண்டவர் மட்டுமே உங்கள் பக்கத்தில் வந்து, நான் இருக்கிறேன் அஞ்சாதே, உன்னை கடைசி வரை கதிகலங்க விடாமல் கரை சேர்க்கும் தெய்வம், உன்னை உன்னோடு வந்தவர்கள் வாழ்க்கையின் பாதையில் உன்னை விட்டு போய்விடுவார்கள், ஆனால் உன்னை கைவிடாத தேவன், உலகம் முடியும் வரை உன்னோடு இருப்பேன் என்றவர், நம்மை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்றவர், நற்கருணையில் நம்மீது கொண்ட பேரன்பினால், நம்மீது கொண்டிருக்கிற இரக்கத்தினால், வாஞ்சையினால் அந்த நற்கருணையில் சிறைப்பட்டிருக்கிறார். சிறிய அப்பத்துக்குள் நமக்காக சிறைப்பட்டிருக்கிற அந்த மாபெரும் அன்பை புரிந்து கொண்டவர்களாய், அப்போஸ்தலர்கள் இயேசு மீது கொண்டிருந்த அன்பினால் அவர் மீது முழுமையாக விசுவாசம் கொண்டு, அவர்களை ஏதோ உலகப் பொருட்களை தேடி வந்தவர்கள், அவர்கள் விரக்தியோடு அவரை விட்டுவிட்டு போனார்கள், ஆனால் ஆண்டவரை நம்பி இருந்த சீடர்கள், நாங்கள் யாரிடம் போவோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்றார். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? ஜெபிப்போமா. தேவப்பிள்ளைகளே, அன்புக்குரிய ஆண்டவரே, ஏக மகனாக உம்முடைய திருக்குமாரனை இவ்வுலகிற்கு அனுப்பினீர், எங்கள் மீது கொண்ட அன்பினால் நீர் அவரை எங்களுக்கு மீட்பராக இவ்வுலகிற்கு அனுப்பினீர், எங்களை மீட்பதற்காக இதை நம்புகிறோம். அந்த தேவன் எங்களுக்காக பிரசன்னமாயிருக்கிற உன்னதமான பிரசன்னம், இரண்டு மூன்று பேர் கூடியிருக்கிற இடத்தில் இருக்கிற பிரசன்னத்தை விட, தேவ வார்த்தையில் பிரசன்னமாயிருக்கிற கடவுளை விட, நற்கருணையிலே அவர் உயிரோடும் உடலோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் இருக்கிறதை நம்புகிற தேவ பிள்ளைகளாக இருக்கவும், நற்கருணையின் மக்களாக இருக்கவும், திருப்பலி கொண்டாட்டத்திலே விசுவாசத்தோடு பங்கெடுக்கவும், என் தேவனை உயிருள்ள ஆண்டவரை உண்டு உயிராற்றல் மிக்க மக்களாய் நோயிலிருந்து பெய்யிலிருந்து விடுதலை பெற்று கல்வியிலே படிப்பிலே வேலைவாய்ப்பிலே இந்த உலகத்திலே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் எல்லாவற்றிலும் பிரகாசிக்கவும், ஆண்டவருடைய கரத்தில் அழகிய மணிமகடமாய் திகழவும் எங்களுக்கு நேர் நற்பலன் வழங்க வேண்டுமாய். இந்த ஜபங்களையெல்லாம் உம்முடைய வளர்ப்பு தந்தை கனவின் புனித சுசியப்பர் வழியாக ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன்.